அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிர பகவான் வழிபாடு. சுக்கிரன் தன்னை வழிபடுறவங்களுக்கு சுகம், அழகு, நாவன்மை, நன்மதிப்பு போன்ற நட்பரங்களை அருளக்கூடியவராக தான் சுக்கிர பகவான் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு குடும்பத்துடைய இல்லற சுகத்தை தருபவரும் சுக்கிர பகவான் தான். சுக்கிர திசை நடக்கும்போது தீய கோள்களுடைய பார்வை பட்டாலோ, தீய சேர்க்கை ஏற்பட்டாலோ கெடுதியான பழங்களே உண்டாகும் அப்படின்னு சொல்லுறாங்க. இதை தான் சுக்கிர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிர வழிபாடு காதலர்களை ஒன்று சேர்க்குமா அப்படின்னு நிறைய பேருடைய கேள்வியா இருக்கு. ஐஸ்வர்யம் தரக்கூடிய சுக்கிர பகவானை நம்ம எந்த கிழமையில வழிபாடு செய்யணும், இவரை வழிபடுவதால நமக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பலன்கள் கிடைக்க போகிறது, சுக்கிர பகவானுக்கு உரிய தலமா இந்த கோவில் எங்கு அமைஞ்சிருக்கு, சுக்கிர பகவானுக்கு உரிய தலம் அப்படின்னு தமிழ்நாட்டுல எங்க இருக்கு, இந்த கோவிலுடைய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், சுக்கிர வழிபாடுகளுடைய முழுமையான தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சுக்கிர பகவான் வழிபாடு அப்படின்றது காதலர்களை சேர்க்கவும் பிரிந்த தம்பதிகளை சேர்க்கவும் கடவுளை நம்பப்படுது. காதலை நிறைவேற்றுவதில் சுக்கிர பகவானுக்கு முக்கிய பங்கு இருப்பதாகவும் காதலுக்குரிய கிரகமாக சுக்கிர பகவான் இருக்கார். சுக்கிர பகவான் அசுரர்களுக்கு குருவாகவும் இருக்கக்கூடியவர். இவருடைய பெயர் சுக்கிராச்சியார் அப்படின்னும் பார்க்கவன் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. மகிழ்ச்சிக்கும் இனிமையான திருப்திகரமான திருமண உறவுக்கும் சுக்கிரனுடைய அருள் அப்படின்றது கட்டாயம் நம்மளுக்கு அவசியமாக இருக்குது. அழகு, வசீகரம், பகட்டான வாழ்வு, அதிர்ஷ்டம் இவை அனைத்துக்குமே சுக்கிரனுடைய பார்வையே காரணமா இருக்கு. இதனால தான் காதலில் சிக்கல் இருக்கிறவங்க சுக்கிரனுக்கு சில பரிகாரங்களை செய்வதால கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேருவாங்க அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் காதலில் மகத்தான வெற்றி கிடைக்கும். மாலையில் அம்பாள், அம்மன், ஆண்டாள் கோவில்களுக்கு சென்றும் வழிபடலாம். வெள்ளிக்கிழமையில் லலிதா சகஸ்கர நாமத்தை சொல்வது காதல்களை சேர்த்து வைக்கும். சுக்கிரன் தன்னை வழிபடுறவங்களுக்கு சுகம், அழகு, நாவன்மை, நன்மதிப்பு போன்ற நற்பலன்களையும் அருளக்கூடியவராக இருக்காரு. இல்லற சுகத்தை தரக்கூடியவரும் இவராக தான் இருக்காரு. சுக்கிர திசை நடக்கிறப்போ தீய கோள்களுடைய பார்வை பட்டாலோ, தீய சேர்க்கை ஏற்பட்டாலோ கெடுதியான பலன்களை கொடுக்கும். இதை சுக்கிர தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனால கண்ணோய், பால்வெளி நோய், சிறுநீரக நோய்கள் உண்டாகும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிர பகவானுடைய அருள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கணும்னா வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் இவரை மட்டும் வழிபட்டால் போதும், நம்மளுமே செல்வந்தராகலாம். வெள்ளிக்கிழமை அப்படின்றது பொதுவாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாக தான் இருக்குது. குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான ஒரு கிழமையாக தான் இந்த வெள்ளிக்கிழமை பார்க்கப்படுது. நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமியும் குபேரரும் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மவினைக்கு ஏற்ப பல வளங்களை தான் கொடுக்குறாங்க. அதை அனுபவிக்க செய்யக்கூடிய பொறுப்பு சுக்கிர பகவான் தான் பார்த்துக் கொள்றாரு. ஒருவர் செல்வந்தராய் இருப்பதற்கு ஜாதகத்துல சுக்கிரனுடைய அருள் கட்டாயம் இருக்கணும். சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில சுக்கிர ஹோரை வரக்கூடிய நேரத்துல இப்படி வழிபாடு செய்தா சுகபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அந்த விஷயத்த நம்ம எப்படி செய்யலாம்? பொதுவா ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான, ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் அப்படின்றது ஏற்படும். சொத்து சுகம் எவ்வளவுதான் இருந்தாலும் அதை முழுமையா அனுபவிக்க முடியாம போயிடும். பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களும் எவ்வளவுதான் காசு கொட்டி கிடந்தாலுமே சுக்கிர தசை இல்லை அப்படின்னா அவ்வளவு பணமும் வீண் விரயமா தான் போகும். குறிப்பா மருத்துவ செலவுகள் செய்து சொத்துக்கள் அழியக்கூடிய நிலையுமே வரும். இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றது உரிய தினமா இருக்கு. சுக்கிரனுடைய அருள் பெற வீட்டுல வெள்ளி பொருட்களை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது. வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதா அதிகமா சொல்லப்படுது. வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களுமே நம்மளுக்கு கிடைக்கும். சுக்கிர வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணி வரையிலான காலத்தை தான் சுக்கிர ஹோரை அப்படின்னு சொல்லப்படுது. அதை தவறவிட்டால் மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சுக்கிர ஹோரை நிகழும். அதையும் தவறி விட்டுட்டோம் அப்படின்னா 8 மணியிலிருந்து 9 மணி வரை சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து நம்மளால் பயன்பெற முடியும்.
இப்படி காலை 6 முதல் 7 மணி வரையினான முதல் சுக்கிர ஹோரையில் அன்று சுக்கிர வழிபாடு செய்வது தான் சிறப்பான பலன்களை கொடுக்கும். காலையிலிருந்து மாலை வரைக்கும் உண்ணாவிரதம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கல்கண்டு சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படித்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்யணும். சுக்கிர தசை நடக்கிறவங்க சுக்கிர நீச்சம் பெற்ற ஜாதகர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுக்கிர தசை நடக்கிறப்போ சுக்கிர வழிபாடு செய்ய வரக்கூடிய வருமானத்தை சுகமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உரிய வகையில் நம்மளால் பயணிக்க முடியும். வீடு, நிலம் வாங்குவது, ஆடம்பர பொருட்கள், சொத்துக்கள் போன்றவற்றையுமே வாங்க வைக்கும். அதுவே சுக்கிர நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்கிறவங்களுக்கு வீண் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு வறுமையிலிருந்து பிழைக்க முடியும். வெள்ளிக்கிழமையில் நவகிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்யலாம். வெள்ளை நிற நைவேத்தியங்களையும் தயார் செய்து கோவிலில் வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலாம். சுக்கிரனுக்குரிய காயத்ரி மந்திரங்களையும் நம்ம அன்றைய தினம் சொல்லணும். சுக்கிர பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் அப்படின்னா ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுர் அஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில மனதார சொல்லணும். இப்படி நம்ம சொல்வதால சுக்கிர பகவானுடைய அருள் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக சுக்கிரன் பலம் பெற்றிருந்தாலும் பலம் குறைந்திருந்தாலுமே சுக்கிரனுக்குரிய வழிபாடு பரிகாரங்கள் செய்வதன் மூலம் யோகங்கள் விருத்தி அடையும். பெண்கள் சுக்கிர வாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வீட்டில் திருவிளக்கு பூஜை செய்வது ரொம்பவே நல்லது. மாலையில் அம்மன், அம்பாள், ஆண்டாள் கோவில்களுக்கு சென்றுமே வழிபடலாம். அஷ்டலட்சுமி சோஸ்திரம், கனகாதார சோஸ்திரம், ஸ்ரீ லட்சுமி காயத்ரி மந்திரம், சுக்கிர காயத்ரி மந்திரத்தை நம்ம அன்றைய தினம் சொல்லலாம். ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாதரை தரிசித்து பிரார்த்தனை செய்யலாம். சுக்கிர சேஸ்திரமான கஞ்சனூர் கும்பகோண அருகில தான் இருக்கு. இங்கு சென்று தேவியருடன் அருள் பாலிக்கக்கூடிய சுக்கிரனை வழிபட்டா எல்லா வகையான திருமண தோஷங்களுமே நம்மை விட்டு நீங்கிடும். கருத்து வேறுபாடு காரணமா பிரிந்திருக்கிறவங்களுமே ஒன்று சேருவாங்க. சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய வெள்ளி சரம் என்ற ஸ்தலம் சுக்கிரனுக்கு உரிய தலமாக இருக்கு. இங்கு இருக்கக்கூடிய சுக்கிரேஸ்வரர் சுக்கிரனுடைய அம்சமாக தான் இருக்காரு. இவரை வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தில் நலங்களும் வளங்களும் வந்து சேரும். தன தானிய விருத்தி ஏற்படும். கண்கள் சம்பந்தமான கோளாறுகள் அனைத்துமே நிவர்த்தி பெறும். பரிகார தலங்கள், விசேஷ கோவில்களுக்கு சென்று வழிபட முடியாதவங்க வீட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய கோவில்களில் நவகிரக சன்னதியில் சுக்கிர பகவானை வழிபடலாம். வருடா வருடம் வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு அன்று விரதமிருந்து சுமங்கலிக்கு வெற்றிலை பாக்கு பூ பழம் கொடுத்து ஆசி பெற்றால் தடைகள் அனைத்துமே நீங்கும், சுபிட்சம் பெருகும். திடீர் செல்வந்தர்களை பார்த்து அவங்களுக்கு சரியான சுக்கிர யோகம் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதன் இந்த விஷயத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதற்கு காரணம் கிரகங்கள்ல அப்படி ஒரு சுப கிரகமாக சுக்கிர பகவான் தான் இருக்காரு. ஒருவருடைய ஜாதகத்துல சுக்கிர திசை சரியா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில கல்வி, வேலை, தொழில், திருமணம், வாரிசு, வீடுமனை யோகம், புகழ் இப்படி எல்லாமே அவங்களுக்கு சரியா அமைஞ்சிடும். ஒருவர் பண செழிப்புடன் இருப்பதற்கு சுக்கிர பகவானுடைய பேரொருள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளா வெள்ளிக்கிழமையை தான் சொல்லுவாங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்றது வழிபாட்டிற்குரிய ஒரு நன்னாளாக இருக்கு. மகாலட்சுமியை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் இந்த வெள்ளிக்கிழமை இருக்கு. சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்ய கடாட்சம் இல்லத்தில் நிறைந்திருக்கும். சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகமாக வெள்ளி சொல்லப்படுது. வெள்ளி பொருட்களில் சுக்கிர பகவான் வாசம் செய்வதாக ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. இதனால் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுவது சகல விதமான நன்மைகளையுமே வாரி வழங்கும் அப்படின்னு அதிகமாக சொல்லப்படுது. களத்திரம், கவர்ச்சி, பொருளாதாரம் இந்த விஷயங்களுக்கு சுக்கிரன் அதிபதியாக இருக்காரு. அனைத்து சுப காரியங்களுக்கும் இந்த ஹோரையை நம்ம பயன்படுத்திக்கலாம். தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி, அசுரர்களுடைய குரு சுக்கிராச்சாரியார். இவரே சுக்கிர பகவானாகவும் போற்றப்படுறாரு. சுக்கிர பகவானுடைய திசை கிழக்கு என்றும், சுக்கிரனின் அதிதேவதை இந்திராணி என்றும், பிரயத்யதி தேவதை இந்திரன் என்றும், சுக்கிர பகவானை வணங்கி வழிபடுவதற்கு உரிய திருத்தலம் ஸ்ரீரங்கம் என்றும் ஜோதிட நூல்களில் விவரிக்கப்படுது. சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில வழிபடலாம். சுக்கிரனுக்கு கல்கண்டு கலந்த பொங்கல் நைவேத்தியமாக செய்து படுக்கலாம். கற்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்வது ரொம்பவே விசேஷம். சுக்கிரனுக்கு வெண்மை நிற மலர்கள் உகந்ததாக சொல்லப்படுது. மல்லிகை, முல்லை, சம்மங்கி, வெண்தாமரை முதலான வெண்ணிற மலர்கள் சாத்தி வேண்டிக் கொண்டோம் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் கிழித்து நம்ம நினைத்தது அனைத்துமே கட்டாயம் நிறைவேறும். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகத்தில் எல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா சுக்கிர பகவானுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கும்.
ஜாதகத்தில் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை நம்ம எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த விளக்கை ஏற்றி வழிபட்டால் நமக்கு என்னென்ன நன்மைகள் மற்றும் பலன்கள் கிடைக்க போகிறது அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.